டைல்ஸ் எல்லாம் கீழே விழுந்தா உடஞ்சிரும். பட் நம்மளோட உட்டன் ஃப்ளோரிங்கோட குவாலிட்டி என்னன்னு நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ எந்த ஒரு டேமேஜஸ்மே வரல, எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட ஆகலை. உடன் ஃப்ளோரிங்கோட குவாலிட்டி என்னன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம தென்னமட்டையோ தேங்காயோ ஏதாவது பட்டால் நமக்கு அது ஷீட் எதுவும் டேமேஜ் ஆகுமா நீங்கள் பயக்கலாம். பட் அது மாதிரி எதுவுமே ஆகாது, நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணியே காட்டேன் பாருங்கள். பார்த்தீங்களா, எந்த ஒரு பிரேக்குமே ஆகலை, நானுமே ஏறி நிற்கிறேன். எந்த ஒரு ஸ்க்ராச்சுமே எந்த ஒரு டேமேஜஸ்மே ஆகலை. கலர் ஃபேட் ஆகுமோ இல்லை மழை வந்தால் இது ஏதாவது பேனல் டேமேஜஸ் ஆகுமோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் கண்டிப்பாக அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் வராது. மார்க்கெட்டில் இன்டீரியர் ப்ராடக்ட்ஸில் 100% நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. வணக்கம், என் பேர் சக்தி. நான் பிஸ்னஸ் பெஞ்சில் ஆஸ் அ பிஸ்னஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் வந்து மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அட் சேம் டைம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பில்டிங் மெட்டீரியல்ஸில் இன்டீரியர் கம் எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க. நமக்கு வந்து 20+ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. 500+ பக்கம் பிரான்ச்சஸ் நிறையா இருக்குது. பிஸ்னஸ் பெஞ்சுக்காக ஆல்மோஸ்ட் 1000+ எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட்டில் இன்டீரியர் ப்ராடக்ட்ஸில் 100% நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டாண்டர்டான இன்கம் வேணும், ஒரு நல்ல பிசினஸா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பிசினஸ் பெஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பிளாட்ஃபார்ம். மார்க்கெட்லயே எக்ஸ்டீரியர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைமா ஃப்ளூட்டட் பேனல் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இதை வந்து வெளியில நம்ம எலிவேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இதோட ஓவரால் ஹைட்னு பாத்தீங்கன்னா 9.5-8.7 inches வரும். திக்னஸ்னு பாத்தீங்கன்னா 26 mm திக்னஸ் வரும். ஒரு பேனலே உங்களுக்கு 6.5 square feet கவரேஜ் ஆகும். அண்ட் இதுல கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. இங்கே நம்ம பார்க்கலாம் 4 colors இருக்கு. ஹைலைட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூட் ஸ்ட்ரக்சர் தான். நம்ம நேச்சுரல் உட்ல எல்லாம் இந்த மாதிரியான ஃப்ளூட் ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியாது, அதெல்லாம் சாத்தியமே இல்லை. பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி அவங்க டீலர்ஷிப் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 2 டெரிவேஷன் இருக்குன்னு சொல்லுவோம்.
சொல்லுவோம். யூஸ்வலாக எல்லாத்துக்கும் தெரியும் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்னு சொல்லுவாங்க, நார்மல் சிட்டிஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா. மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்னா அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து கொஞ்சம் குவைட்லி அதிகமாக இருக்கும், லைக் 6-7 lakhs அந்த ரேஞ்ச் இருக்கும். பட் அதுக்கான ப்ராப்பரான இன்கம் வே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு பெஸ்ட்டான வேலை. அவங்களுக்கான இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வேல்யூக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். நான் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். ஏன்னா பேக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான மார்க்கெட்டிங் வைஸ் நம்ம கண்டினியூஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால சின்ன ஏரியா வரதாலும் நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்களுக்கு தேவைப்படக்கூடிய புது புது இன்னோவேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுறதுனால இந்த ஏரியாவாக இருந்தால் சின்ன ஏரியாவாக இருந்தாலும் ஒரு நல்ல இன்கம் தரக்கூடிய பிஸ்னஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் நல்லா போகும். ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து டீலர்ஷிப் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும்? மினிமம் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா அவங்க பண்ணுறாங்க, பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம அஷ்யூர்டாக நம்ம கொடுக்குறோம். அந்த அஷ்யூர்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் லைக் என்னன்னா நமக்கு இந்தியா ஃபுல்லாக நமக்கு பிரான்ச்சஸ் வந்து இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கான இன்கம் ஜென்ரேஷன் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இந்தியா ஃபுல்லாக நம்மளோட 20+ ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுத்துருக்கோம், சார் டீலர்ஷிப் கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கான இன்கம் வைஸ் நல்லா போயிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ஆசைப்பட்டு புதுசாக டீலர்ஷிப் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். பேக் எண்டில் கண்டிப்பாக பண்ணுவோம் சார். ஏன்னா டிஜிட்டல் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டீம் வைஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொரு டீம் வைஸும் வந்து டைரக்ஷனாக கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் ப்ராப்பராக எந்த வேலை எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டீம் வைஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கட்டும், ஒரு ஃபீல்ட் மார்க்கெட்டிங் இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்டிங் ப்ரொமோஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கான இன்கம் ஜென்ரேஷன் அதிகமாக பண்ணி கொடுத்துருக்கோம். பேசிக்கலாகவே நிறைய புது புது ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இன்னும் வந்து ஃபியூச்சரில் நிறைய மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து புது புது ப்ராடக்ட்ஸுக்கு சோர்சிங் பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பாக கொண்டு வரும் மார்க்கெட்டில். உங்களோட நீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ரியல் எஸ்டேட் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு சிட்டிக்கு வந்து ஒருத்தர் தான் எடுக்கணுமா இல்லை எப்படிங்க? சார் இது வந்து பொட்டன்ஷியல் தான் சார். லைக் என்னன்னா ஒரு சிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த சிட்டியோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது, பொட்டன்ஷியல் மார்க்கெட் லெவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை இந்த லெவலுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அனலிஸ்ட் நிறைய டீம் இருக்காங்க, அவங்கள்ட்ட அந்த இன்புட்டை எடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரியான சிட்டியை வந்து நாங்கள் டிவைட் பண்ணி அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான மெட்டீரியல். இப்போ வந்து நான் வந்து டீலர்ஷிப் எடுக்க விரும்புகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஃபீல்டில் தான் இருக்கணுங்களா இல்லை எப்படிங்க? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஃபீல்டு இருந்தாங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜஸ் மாதிரி தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்கணுங்கிற அவசியம் வந்து கண்டிப்பாக இல்லை. பட் அதுக்கான பேக் அண்ட் சப்போர்ட்டில் நம்ம இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும், எந்த மாதிரியான ஷோரூம்ஸ் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும், அவங்க சைடு வந்து எந்த மாதிரியான வேல்யூவில் வந்துட்டு சப்போர்ட்டிவ் கொஞ்சமாவது அவங்க சைடு ஏதாவது பண்ண வேண்டியதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுங்கிற ஐடியாஸ் எல்லாமே நம்ம எங்கள் சைடு இருந்து நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பர்டிகுலராக இந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ்க்கான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு பேக் எண்டில் பிஸ்னஸ் மேன் கண்டிப்பாக இருக்குங்கிற ஒரு அஷூரன்ஸில் அவங்க எடுக்கலாம். இப்போ டீலர்ஷிப் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய சிட்டியில் சின்ன ஷோரூம் மாதிரி ஏதாவது போடணுங்களா இல்லை எப்படிங்க? கண்டிப்பாக போடணும் சார். ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளோட ப்ராடக்ட்டை ஒரு லைவாக ஒரு இடத்துல லே பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஒரு கஸ்டமர்ஸ் உள்ளே வர்றப்போ ஓகே நம்மளோட வியூ இப்படி தான் இருக்கும், நம்ம பண்ணால் இப்படி தான் இருக்குங்கிற ஒரு ப்ரீ டிசைனுக்காக வந்து கண்டிப்பாக அவங்க ஒரு சின்ன ஷோரூம் போட்டிருக்கணும் சார். ஓகே, ஸோ அதோட சைஸ் அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு மினிமம் 200-300 ஸ்கொயர் ஃபீட்டு மினிமம் லெவல் ஷோரூம் சைஸ் இருக்கணும் சார். ஓகேங்க, ஸோ இது மட்டும் தான் ரெக்குயர்மெண்ட்ஸுங்களா? கண்டிப்பாங்க.